ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து எங்கள் கார்டனோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எல்லாம் விதை போட்டிருக்கேன், இன்னும் எதுவும் வரல, கொஞ்சம் மட்டும் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கடையில் அந்த சாம்பிள் ஃபார்ம் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த பச்சை மிளகா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சது. இது வந்து பெல் பெப்பர். பெல் பெப்பருமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி செடி வந்து இந்த மாதிரி லைனாக வச்சுட்டேன். இப்படி லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி செவத்தை ஒட்டி வைக்காமல் இந்த மாதிரி இந்த வாக்கில் வச்சுருந்தேன். ஸோ அங்கே வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அது வெயிட்டுக்கு தாங்காமல் தக்காளி வெயிட் வர வர ரொம்ப சாய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் செவத்துக்கு வச்சுட்டு 2 போல் வச்சு கட்டி விட்டுறலான் இருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கொத்தமல்லி சீடு தான் போட்டேன், சீடு போட்டதே நல்லா வந்துருச்சு. லாஸ்ட் டைம் இதே மாதிரி போட்டு இது மறுபடியும் சீடு வர அளவுக்கு ஒரு 4-5 செடி விட்டுட்டேன். அதே சீடு தான் எடுத்து போட்டிருந்தேன். அப்புறம் கடையில் கொஞ்சம் வந்து வாங்கியுமே போட்டிருந்தேன். நல்லா தலதலன் இருக்கு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். பிடுங்கிட்டோம்னா மறுபடியும் வராது, கட் பண்ணிக்கிட்டால் மறுபடியும் வரும். ஸோ அதனால் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வல்லாறு, இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக வல்லாறு வந்து 2 வெரைட்டி இருக்குது. இதுதான் வந்து நம்ம வெரைட்டின்னு சொல்லுவாங்க, நாம் சாப்பிட்ற வல்லாறு வெரைட்டின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைமே பாட்டில் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கார்டன் பெட்டில் வந்து இந்த டைம் கார்டன் பெட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணனால பாட்டில் இருக்கிறத எடுத்து மறுபடியும் ரீப்ளான்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இந்த இடத்தையே ஃபுல்லாக கவர் பண்ணி சூப்பராக வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதையெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கு வந்து குத்தி வச்சிட்டேன். ஏன்னா நம்ம என்ன விதை எங்கே போட்டோம் நமக்கு தெரியாது, அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கு மாதிரி குத்தி வச்சுருக்கேன். இது வந்து கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஒரு 4-5 செடி கிட்டே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஓக்ரா. ஓக்ரா வந்து இந்த லைனில் வச்சுருக்கேன், ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது வந்து என்ன வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா அந்த யானை தந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த வெரைட்டி தான் போட்டிருக்கேன். 4 இடத்துல போட்டிருக்கேன். எப்படி வந்து வருதுன்னு தெளிப்பு தான் போட்டு ஒரு 4 நாள் ஆகுது. என்னென்ன செடியெலாம் வைக்கிறோனோ அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி லேபிள் வச்சுக்கிறேன். ஸோ தட் அது வளரும் போது நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கீரை விதை, வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக கீரை விதை போட்டிருக்கேன். இது வந்து ரெட் அமர்நாத் கீரைன்னு சொல்லி அது போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வந்து அந்த குட்டி குட்டி கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காயும் போப்பல் கத்திரிக்காய் ரெண்டுமே போட்டிருக்கேன். எல்லாம் விதையாக போட்டிருக்கனால இன்னும் எதுவும் வராதனால எல்லாம் ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா முளைக்கீரை விதை வந்து ஃபுல்லாக செவுத்தை ஒட்டி தான் போட்டிருக்கேன். ஏன்னா கீரைக்கெல்லாம் கொஞ்சம் நிழல் இருந்தால் தான் சூப்பராக வரும். ஸோ அதனால் எல்லாமே செவுத்தை ஒட்டி போட்டோம்னா கொஞ்சம் நிழல் வந்து எப்பயுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செவுத்தை ஒட்டி தான் போட்டிருக்கேன். வந்ததுனால தான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியும். அப்புறம் இந்த செடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து டர்னிப். டர்னிப் வந்து லாஸ்ட் இயர் போட்ட விதை கொஞ்சம் மிச்சம் இருந்தது, சரி அதையுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் ஒரு குட்டி காடு, என்னென்னா பச்சைப்பட்டாணி. லாஸ்ட் டைமே வந்து பச்சைப்பட்டாணி போட வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த டைம் பச்சைப்பட்டாணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன். ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து கொடுக்கும்போதே சொன்னாங்க, ஒரு சிலது வந்து கொடி மாதிரி போகும், ஒரு சிலது வந்து புஷ்ஷு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கொடி ஏறுறதுக்கு தான் வந்து குச்சி வச்சு கட்டி விடலான்னு பார்த்தேன், பட் அதுவே வந்து நல்லா ஒரு சைடாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொடி வைக்க தேவையில்லை நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், ஒன்று ஒன்று அப்படி பின்னிக்கிச்சு, ஃபுல்லாக பின்னிக்கிச்சு, நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு நல்லா. இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் வந்து அவங்க வீட்டு தோட்டத்தில் இருந்தது. அந்த பச்சைப்பட்டாணி வந்து சாப்பிடவே சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் வந்து பச்சை கலக்காய் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டு தான். அப்புறம் இருங்க, இதுக்குள்ளே என்ன தெரியுமா இருக்குது, இங்கே பாருங்கள். இது வந்து ரேடிஷ், சிகப்பு கலர் ரேடிஷு. அதுவுமே விதை போட்டிருக்கேன், நல்லா சீக்கிரம் வந்துருச்சு. மற்ற செடியை கம்பேர் பண்ணும்போது அப்படியே கிடுகிடு கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், எப்படியும் பட்டாணி வந்து ஒரு இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே காய் வந்துடும் நினைக்கிறேன் நல்லா. ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி வெள்ளையாகுதுன்னு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பட்டாணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வந்து ஏன் இந்த மாதிரி வெள்ளையாகுதுன்னு தெரிஞ்சதுனா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் வந்து அதை சரி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இது என்னென்னா சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா. சின்ன வெங்காயம் வந்து யூஸ்வலாக எல்லா வெங்காயமே மண்ணுக்கு அடியில் தான் வரும். இந்த வெங்காயம் மட்டும் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே வரும். மண்ணுக்கு மேலேன்னா இந்த பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூ இருக்கட்டத்தில் தான் வந்து சின்ன வெங்காயமே வரும். இது பேர் வந்து எகிப்தியன் வாக்கிங் ஆனியன்னு சொல்லுவாங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரே ஒரு செடி இந்த மாதிரி ஒரே ஒரு சின்னது தான் வச்சேன். இது என்னாச்சுன்னா இது வளர்ந்து வளர்ந்து இதுலேருந்து வெங்காயம் வருங்களா, இந்த வெங்காயத்து மேலேருந்து மறுபடியும் எகைன் வெங்காயத்தாள் வரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளேருந்து மறுபடியும் எகைன் வெங்காயம் வரும். அப்படியே விழுந்து 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 இந்த ஃபுல்லாக இந்த இடத்தையே பாருங்கள் எவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு.
ஆனால் இந்த வெங்காயமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் தொளிக்க தான் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். இன்னும் எப்படியும் இன்னொரு 2 வீக்ஸில் வந்து வெங்காயம் சூப்பராக வந்துடும் நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைமே வந்து நிறைய வெங்காயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து புதினா, புதினா வந்து கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக ஒரு குட்டியாக தான், இவ்வளோ தான் வச்சுருந்தேன். நல்லா பார்ப்பாங்க, அந்த இடம் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி மேலே ஏறிக்கிட்டே போகுது. சைடில் எடுத்து எடுத்து விட்டாலும் அது பக்கத்தில் ஏறிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாட்டில் இங்கே அங்கெல்லாம் பாட்டில் இருக்கிறது வந்து என்னென்னா, அந்த பாலினேட்டர் சீட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து செடி பெருசாகும் போது கொஞ்சம் பாலினேட் ஈஸியாகிறதுக்காக அதில் சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த புதுசாக ரெடி பண்ண கார்டன் பெட்டு. இதை ஃபுல்லாக பீட்ரூட் தான் போட்டிருக்கேன். நல்லா தளைஞ்சிட்டு இருந்தது. இப்போ நேற்று பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் எகெயின் வந்து கொஞ்சம் வந்து மைனஸில் போச்சுனோடையும் அப்படியே இலையெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அதை பிக்கப் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே நிறைய சீடெல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து இந்த ரயிலில் ஏற்றி விடுறதுக்காக தான் வந்து பக்கத்தில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிட்டர்காட் இது பாவக்காய். பாவக்காய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து பீன்ஸுமே போட்டிருக்கேன். இப்போ தான் பாருங்கள் கரெக்டாக துளிர் விட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கும்பர், குக்கும்பர் சீடும் போட்டிருக்கேன் வெள்ளரிக்காய். அதை எப்படி வருதுன்னு தெரியல. இது வந்து இது பீக்கங்காய். ஆக்சுவலாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு எல்லாம். முந்தானித்து வெதர் கொஞ்சம் மோசமானோடனே அப்படியே ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பீன்ஸு. இது வந்து முடக்கத்தான். முடக்கத்தான் வந்து இப்போ தான் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இங்கே வந்து சொரக்காய். சொரக்காய் தாங்க போட்டோன்னே 4 நாளாக டக்குன்னு வெளியில் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிது. அதுவுமே குட்டியே இப்போ தான் அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து மலபார் ஸ்பினாச்சுமே கூட போட்டிருந்தேன். இதுவும் இப்போ தான் குட்டியாக எட்டி பார்க்குது லைட்டாக வெளில வரத்துக்கு. சங்குப்பூ விதை கூட போட்டிருக்கேன். இன்னும் சங்குப்பூ விதை வந்து போட்ட வாக்கிலே இருக்குன்னு எதுவும் வரல, சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தாய் சில்லி. தாய் சில்லி செடி ரெண்டு வச்சுருக்கேன். அப்புறம் சூப்பர் ஹாட் சில்லியும் வச்சுருக்கேன். அதே தான் இந்த சைடும் அந்த சைடும் ஒரே சங்கப்பூ வந்து இங்கேயும் வச்சுருக்கேன். கரெக்டாக அதுக்கு நேரம் அங்கேயும் வச்சுருக்கேன். ஸோ தட் அது ரெண்டுமே ஏறி வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயுமே முடக்கத்தான் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடுமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வச்சுருக்கேன். ரெண்டு பெட் இருக்கனால இங்கே என்ன வச்சுருக்கனோ அதுக்கு நேராக அங்கே வச்சுருக்கேன் அதே முடக்கத்தான். அதே மாதிரி இங்கே பாவக்காய் வச்சேன்னா அதுக்கு நேராக அங்கே பாவக்காய் வச்சுருக்கேன். ஸோ தட் ரெண்டுமே ஏறி வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து சூப்பர் ஹாட் சில்லின்னு சொன்னாங்கட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா தளைஞ்சிட்ருக்கு. இது வந்து கேரட்டு என்னமோ தெரியல. அந்த கேரட் இந்த தடவை கொஞ்சம் அவ்வளோ நல்லா வரவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட வளராமல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து இது கொத்தவரங்காய் போட்டிருக்கேன். கொத்தவரங்காய் வந்து விதை போட்ட வாக்கில் இருக்குது, இன்னும் எதுவுமே வரல. பாவக்காய் கொஞ்சம் வந்துருச்சு இந்த பக்கமும். அதே மாதிரி பீன்ஸுமே நல்லா அழகாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்டிக் தான் குத்தி வச்சுருக்கேன். எல்லாம் என்னென்ன விதை போட்டிருக்கோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மல்லிகைப்பூ செடி. கரெக்டாக வின்டர் முடிஞ்சோன்னே எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுந்து விட ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக குளிர்னால கொழுந்தே பாருங்கள் மஞ்சளாக இருக்குது. கொஞ்சம் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் தான் மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கொழுந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து அடுக்கு மல்லி. மல்லிப்பூ வந்து நல்லா அடுக்கு மல்லி. இதுவுமே சூப்பராக வரும். கத்தாலையுமே கராஜில் வச்சுருந்தப்ப சூப்பராக இருந்தது. வெளில வச்சோன்னே பாருங்கள் ரொம்ப இதாகிடுச்சு, தாங்குமான்னு வேறு தெரியல. இது வந்து இது அது பேர் என்னது, தூதுவலை. தூதுவலை வந்து பாட்டில் வைக்கலாம், ஏன்னா அது வின்டரில் வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வச்சோம்னா உள்ளே எடுத்து வச்சுக்கலான்ட்டு போட்டிருக்கேன். இப்போ தான் எல்லாம் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. அதுதான் தூதுவலைன்னு நினைக்கிறேன். அதுவாக இல்லை பூடான்னு வேறு தெரியல. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ தான் போட்டு எல்லாம் வந்திருக்கு. இது வந்து பெரண்டை. பெரண்டை வந்து வின்டர்லேயே வச்சாச்சு. இன்னும் அது வந்து அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட வந்து வளராமல் அப்படியே இருக்கு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் வளரத்துக்கு அப்படின்னாங்க. பாப்போம் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதில் வந்து துளசி போட்டிருக்கேன். அந்த ராமர் ராம துளசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துளசி, அப்புறம் கிருஷ்ணா துளசியுமே போட்டிருக்கேன்.
இதுதான் வல்லாரை. வல்லாரை வந்து ஆக்சுவலி வின்டர் ஹாடி தான். ஒரு டைம் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஃபுல்லாக காஞ்சிட்டு எகெயின் ஸ்ப்ரிங்கில் வந்து சூப்பராக தளைஞ்சு வந்துடும். நான் வந்து பாட்லேயே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இடம் பத்தாது, ஃபுல் உள்ளுக்குள்ளேயே வேர் சுற்றி சுற்றி. அதனால் என்ன பண்ணிட்டேன், கார்டன் பெட்லேயும் கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன். கார்டன் பெட்டில் வச்சோன்னா இந்த இலையே வந்து டபுள் மடங்குக்கு மேலே வரும், பெருசு பெருசாக தான் இருக்கும். ஏன்னா பாட்டில் வந்து கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கனால இலையெல்லாம் குட்டி குட்டியாக தான் வரும். ஸோ இது வின்டரில் வந்து இந்த பாட்டை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து வல்லாரைய பாட்டில் தான் வச்சுக்கிறது. கற்பூர வள்ளி மட்டும் அது என்னவோ தெரில, ராசியே இல்லாத மாதிரி ஒவ்வொரு டைமும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து வைப்போம், அந்த வருஷம் நல்லா வரும், வின்டரில் எடுத்து உள்ளே வைப்போம், அப்படியே வந்து இதாகிடுது. இப்படியே தான் ஒவ்வொரு வருஷமாக ஆகிட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் தாங்குற மாதிரி தான் இருக்குது, நல்லா வளர்ந்துரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது வந்து கிருஷ்ணா துளசி, இது இப்போ தான் விதை போட்டு ஒரு நாலு நாள் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டேலியா. இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வச்சதுங்க டேலியா. இந்த வருஷம் பாருங்கள் அதுவே நல்லா ஜம்முன்னு எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு சூப்பராக வளர்ந்துருச்சு. இது ரெட் கலருன்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கேயுமே வச்சுருந்தேன், அதெல்லாம் வரல. இது மட்டும் நல்லா வந்துருச்சு, இது பெருநியல் போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் வந்துடும். இந்த ஒரு மூணு டேலியா வந்து இந்த வருஷம் வாங்கி வச்சுருக்கேன், டபுள் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம இதுலேயும் நிறைய முக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து இது தான், இது என்னென்னா மறிக்குழுந்துன்னு சொல்லுவாங்க. மறிக்குழுந்துன்னா நம்ம ஊரில் மறிக்குழுந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பயங்கர வாசமாக இருக்கும். சும்மா நீங்கள் இலையை வந்து இப்படி தொட்டுட்டு மோந்து பார்த்திங்கனாவே அவ்வளோ மனமாக இருக்கும். இந்த இலை காஞ்சதுனாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படின்னா நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஒரு குச்சை வந்து உடச்சி வச்சிங்கனாவே போதும், குச்சை உடச்சி வச்சிங்கனாவே அவ்வளோ சூப்பராக வரும். இது பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷு மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே பார்க்க பயமாக வேறு இருக்குது, பாம்பு இருக்குமான்ட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு புஷ் மாதிரி வந்திருக்குன்ட்டு. நான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த செடியை வந்து இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ரோஸ் கூட வந்து இந்த இலையை வச்சு வச்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரோஸ் மட்டும் தலையில் வைக்க மாட்டாங்க, ரோஸ் கூட வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலையை வந்து அழகாக வச்சு தான் வைப்பாங்க. அதுக்கு வந்து எப்பயுமே தமிழ் ஸ்கூல் போகும்போதுலாம் ரோஸ் கூட இந்த இலையை வச்சு வச்சு தான் போவேன். அவ்வளோ மனமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மினியேச்சர் ரோஸ். நல்லா இப்போ தான் பூ வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பால்சம். பால்சம் லாஸ்ட் இயர் வச்சது, அது ஃபுல்லாக விதை விழுந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக, அது ஃபுல்லாக ஏகப்பட்ட செடி வளர்ந்துருக்கு. ஆனால் சத்து பத்திலேயே என்னென்னு தெரில, ஃபுல்லாக இலையே பாருங்களேன் மஞ்சள் மஞ்சளாக இருக்குது, என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து இது வந்து மணத்தக்காளி. மணத்தக்காளி வந்து எப்படி இங்கே வந்ததுன்னே தெரில, நான் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது ஃபுல்லாக பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக ஏகப்பட்டது முளைச்சிருக்கு. இது வந்து லில்லி, ஒரு வருஷம் வச்சது தான், வருஷம் வருஷம் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக மணத்தக்காளி வந்து நம்ம ஊரில் இந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, தண்டு வந்து நைஸாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஊர் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சொர சொரன்ட்டு இருந்ததுன்னா இது வேற கீரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படி முளைச்சதுன்னே தெரியல, இவ்வளோ முளைச்சிருக்கு, இந்த பக்கம் சைடு ஃபுல்லாக முளைச்சிருக்கு. கருவேப்பிலை செடியுமே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இலையெல்லாம் திக்காயிடுச்சு. இந்த வருஷம் சூப்பராக வந்துடும் நினைக்கிறேன். இவன் தான் எப்படி வரப்போகிறான்னு தெரியல, ஒரு நாள் எடுத்து வெளியில் வச்சோன்னே ஃபுல்லாக இலை பழுத்து போய் போயிடுச்சு. இந்த தடவை நல்லா வந்துடும் சம்மர் வந்ததுக்கப்புறம். இது கொஞ்சம் தாங்கலை போல இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கருவேப்பிலை செடியுமே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் இது வீட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மறிக்குழுந்து, அதே மறிக்குழுந்த செடி தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் எங்கேயுமே இந்த ஸ்ப்ரிங் வாக்கிங் ஆனியன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். நல்லா நிழலாக இருக்கும். ஆக்சுவலி இந்த வாக்கிங் ஆனியனுக்கு வந்து நிழலாக இருந்தால் தான் சூப்பராக வரும், அதனால் அதுதான் சென்று சைடில் வச்சு விட்டுட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ரோஸு கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா பர்சிமன். பர்சிமன் வந்து லாஸ்ட் இயர் தாங்க வச்சேன், அது ஒவ்வொரு லாஸ்ட் இயர் வச்சு ஒரு ஒன் வீக்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் இதுலேயும் தெரியுதா காய். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சின்ன செடியாக இருக்கும்போது காய் வந்ததுன்னா அது ஃபுல்லாக கிள்ளி விட்டுணும், இல்லைன்னா அது செடி வளர்கிறதுக்கான சத்தே வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் எல்லா காயுமே எடுத்து விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த வருஷமும் இங்கே பாருங்கள் கரெக்டாக வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆனேமே தலைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கொழுந்திலுமே ஃபுல்லாக காய் மட்டும்தான் இருக்குது.
பர்சிமன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி பழம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஷேப்பு, பட் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா லாஸ்ட் இயரே கொஞ்சம் நல்லா வந்திருக்கும், அதான் இருக்கவே இருக்கானே. ஜாப்பனீஸ் பீட்ல ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டான் இந்த இலையை ஃபுல்லாக. இந்த தடவை தான் கவர் வாங்கி வச்சுருக்கேன், காப்பாற்றலான்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைமரம். வீட்டில் தோட்டம் வச்சுட்டு வாழைமரம் வைக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே வாழைமரம் வந்து வீட்டில் ஒன்றாச்சும் இருக்கும். கரெக்டாக ஒரு ஃபால் சீசன் வரைக்கும் வீட்டுக்கு வந்து எப்போல்லாம் வாழை இலை வேணுமோ அப்போல்லாம் நம்ம தோட்டத்திலே வந்து பிச்சுக்கலாம். இது கரெக்டாக வின்டரில் வந்து அது அப்படியே அழுகி உள்ளே போயிடும். அந்த கிழங்கு உள்ளே இருக்கனால எகெயின் மறுபடியும் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது நல்ல வின்டர் ஹாடி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிக்கு. ஃபிக்குமே பாருங்கள் நல்லா கொழுந்து எல்லா ஜாயிண்ட்லேயுமே கொழுந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து டெக்ஸாஸ் எவர்க்ரீன் ஃபிக்கா, இது ஒரு சம் வெரைட்டி தான். ஆக்சுவலாக எப்பயுமே இந்த மாதிரி மரத்தை சுற்றி பாலினேட்டர் உள்ள பிளான்ஸ் வச்சோம்னா நிறைய காய் வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் செடியே என்ன வளரல, ஆனால் அதை சுற்றி பாலினேட்டர் செடிஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்து கிடக்குது, இடமே விடாத அளவுக்கு. அதே மாதிரி இன்னொன்றுமே சிக்காகோ ஹார்டின்னு சொல்லி இன்னொரு ஃபிக்குமே வச்சுருந்தேன். இதுமே இப்போ நல்லா தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எங்கே அந்த பாலினேட்டர் செடி வச்சா நல்லா வரும் நல்லா வரும்னு சொல்லிட்டு சுற்றியும் ஃபுல்லாக இதுதான் வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ புஷியாக வந்துருச்சுன்னா. இது வின்டர் ஹாடி வேறு, ஒரு டைம் வச்சுட்டா போதும். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது, ஒவ்வொரு பூ கலருமே பார்க்க அழகாக இருக்குது. அவ்வளோதான் எங்களோட கார்டன். உங்களுக்கு வந்து என்னோடய கார்டன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.